ஐந்து கரத்தினை ஆணை முகந்தினை இந்தின் இளம்பரை போல் ஈற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புண்டில் வைத்தனை போற்றுகின்றேன். உச்சிஷ்ட மகா கணபதியை நமக. வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி ஒரு பயனுள்ள டாபிக் உங்களுக்கு நான் கலந்து உரையாட விரும்புகிறேன். அது என்னென்னு பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள். அதை பற்றி நான் முழுமையாக பார்த்துருவோம். இதில் முடிக்கும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிடும். வரப்போகிற கணவன் மனைவியோட தன்மைகள், வேலைக்கு போகிறவங்களா, உள்நாட்டில் வெளிநாட்டிலையா, இந்த மாதிரி விஷயங்களை நான் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். எந்த திசை, பொருளாதாரம், அவங்க பின்னாடி திருமணத்துக்கு பின் பொருளாதார அம்சங்கள் எப்படி இருக்கும், தோஷங்கள் இருக்கிற ஜாதகங்களுக்கு என்னென்ன வழிவகைகள் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த இதில் லென்த்தில் நான் கவர் பண்ண பார்க்குறேன் வீடியோவோட இதில். சரி, ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, திருமணம் அப்படின்னு வரும் பொழுது ஒரு இரண்டு வெவ்வேறு மனநிலைமை இருக்கிற ஒரு ஆண் பெண் அவங்கள ஒன்று இணைத்து அவங்க வாழ்க்கை பயணத்தை தொடர அனுமதிக்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது இரண்டோட மனநிலைமை எப்படி இருக்குது, இரண்டோட லக்னத்தன்மை என்ன நிலையை குறிக்குது. ஃபஸ்ட்டு நம்ம அங்கேருந்து ஆரம்பிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. அதற்கப்புறம் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இரண்டோட ஜாதகத்தை ஏழாம் அதிபதி. இப்போ இந்த ஏழாம் அதிபதியும் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு ஒரு நல்ல அமைப்பு கிடைக்கும். ஏழுங்கிறது முதல் திருமணத்தை குறிக்கும். அதனால் நான் முதல் திருமணத்தை வச்சு நான் பேசிட்டு வந்துடுறேன். சரி, இப்போ ஏழாம் அதிபதி காமன் அப்படின்ட்டேன். ஆணாக இருந்தால் ஏழாம் அதிபதியும் சுக்கிரனையும் பார்க்கணும், பெண்ணாக இருந்தால் ஏழாம் அதிபதியும் செவ்வாயும் பார்க்கணும். இந்த அடிப்படையில் தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரணும். அடுத்து இப்போ தோஷம் இருக்கிற ஜாதகம் அப்படின்லாம் ஒரு நிறைய கேள்விகள் இப்போ வருது. ராகுகேது, செவ்வாய், இந்த மாதிரிலாம். ஃபஸ்ட்டே நான் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். 80% பேர்த்துக்கு தோஷங்கள் இருக்கிறது, இருந்தாலும் திருமணம் நடக்கும். தோஷத்துக்கும் திருமண தடைக்கும் காரணங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா நீங்கள் எத்தனையோ ஜாதகம், திருமணமான ஒரு ஜாதகத்தை வாங்கி பாருங்கள், அதில் தோஷங்கள் ஏதோ ஒன்று இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கு அவங்க ஏதோ பரிகாரம் செஞ்சுருப்பாங்க, கோயிலுக்கு ஏதோ ஒன்று போயிருப்பாங்க, அதுக்கப்புறம் திருமணம் நடந்திருக்கும். அப்போ திருமண தடை, தோஷம் வந்தாலே திருமண தடைன்னு அப்படி போயிட வேண்டாம். அதை தாண்டி திருமணம் நடக்கக்கூடிய அம்சம் எத்தனையா இருக்குது. அப்புறம் பொதுவான கூற்றுகள் ஜோதிடத்தில் நிறையா இருக்குது. அது என்னென்னா, கிளைண்ட்டாக இருக்கிறவங்க நீங்கள் விதியை தெரிஞ்சிருது, அதோட விதி விளக்குகள் தெரியாமல் இருக்கிறது, தெரியல, அதனால் நிறைய குழப்பங்கள் ஏற்படுது. அதை கொஞ்சம் தெளிவுபடுத்திகிட்டே நான் அந்த வீடியோவில் போகிறேன். இப்போ செவ்வாய் தோஷம் அதை எடுத்துக்கலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா 2, 4, 8, 12 லக்னத்தில் இல்லை 7ல் இருக்கும்போதெல்லாம் செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இதுக்கு விதிவிலக்கு இருக்கு இல்லையா? அப்போ குறிப்பிட்டது சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருந்தால் அது பரியார செவ்வாயாக மாறிடும். அப்போ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு குறிப்பிட்ட லக்னம், விருச்சக லக்னத்துக்கெலாம் பார்த்திங்கன்னா செவ்வாய் தோஷம் வராது. இந்த தன்மையை தெரிஞ்சுக்கணும். அப்படி அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா விதிவிலக்குகள் இருக்குது, அப்போ இது வலிமையான செவ்வாய் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். இப்போ 7ஆம் இடம் 8ஆம் இடமும் காலியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. சரி, இப்போ திருமணமான அனைவருக்குமே 7ஆம் இடம் 8ஆம் இடம் சுத்தமாக இருக்குது. அப்போயும் திருமணம் நடந்திருக்கு இல்லையா? அப்போ எப்படி நடந்திருக்கு அப்படின்னு அதையும் பார்க்கணும். அப்போ தோஷம் இருக்கிற ஜாதகம் அப்படின்லாம் நீ பயப்பட வேண்டாம். திருமண அமைப்புகள் எல்லாத்துக்கும் உண்டு. சரியான வரனை தேர்ந்தெடுக்கும் போது வாழ்க்கையும் திருமண சூழ்நிலையும் நல்லா இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ திருமண சூழ்நிலை எப்போ வரும் அப்படின்னா 7ஆம் வீட்டு தசை, அதுதான் முக்கியம். அப்போ ஆண் பெண் 7ஆம் வீட்டு திசையாவோ, ஆணாக இருந்தால் சுக்கிரனோ, பெண்ணாக இருந்தால் செவ்வாய், இது சார்ந்த 7 மற்றும் கலஸ்திர கிரகங்கள் சம்மந்தப்பட்ட தசா புத்திகள் நடக்கும்போது, தசா புத்தி இது ரெண்டும் சேர்ந்து நடக்கும்போது கண்டிப்பாக திருமணம் நடக்கும். இதுங்கிறது ஒரு அடிப்படை விதி. அதனால் நம்ம இதை பார்த்துக்கிட்டா போதும். இப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா 7ஆம் இடம் கெட்டிருக்கும், அவங்க ஒரு பரிகாரம் பண்ணியிருப்பாங்க. பரிகாரம் பண்ணிவிட்டு சிம்பிளான, உங்களுக்கு புரியிருக்க வாழை மரத்தை தாலி கட்டி இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, அதை பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்ம அடுத்தது அவங்களோட தசாபுத்தியோ பாவகிரகமோ 9 தான் பார்க்கணும். 7ஆம் இடம் சரியில்லை அப்படின்னு சொல்லி தான் சாஸ்திரப்படி ஒரு இதை கழிச்சிட்டாங்க. சமுதாயப்படி முதல் திருமணம் தான் இவங்களுக்கு, அது ஒத்துக்கிறேன். சாஸ்திரப்படி அந்த தோஷம்னு ஒன்று கழிச்சிக்கிட்டு தான் அடுத்தது போகிறாங்க. அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நான் 9ஆம் இடத்தை நான் பார்ப்பேன். அதோட தன்மை, அதோட தசாபுத்தி பார்த்து தான் நம்ம ஃபர்தராக கன்னியூ பண்ணுவோம். இதை நம்ம ஜோதிடர்கிட்ட நம்ம ஒரு யாரோ ஒரு பார்க்குறீங்க, ஒரு ஆல்ரெடி பரிகாரம் பண்ணிட்டீங்கன்னா இதை சொல்லிடுங்க. ஏன்னா ஒரு பொருத்தம் பார்க்கும் பொழுது, இல்லை ஜோதிட பொருத்தம் பார்க்கும்போது பரிகாரம் பண்ணோம், ஒரு ஆணோ பெண்ணோ இந்த மாதிரி பரிகாரமும் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் கன்டினியூ பண்ணுறீங்க. ஆரம்ப நிலையில்னா கூட அடுத்த நிலைமை ஆரம்ப நிலைன்னு நம்ம சொல்ல முடியாது. அடுத்த ஸ்டெப்பில் சொல்ல வேண்டிய காலகம் வந்தால் நீங்கள் சொல்லிடுறது நல்லது. ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எப்பவுமே எதுவுமே சொல்லாமல் ஜோதிடத்தை கொடுக்கும்பொழுது நீங்கள் பரிகாரம் பண்ணலைன்னா பண்ண சொல்லுங்கன்னு சொல்லுவோம். அந்த 7ஆம் இடத்தை வச்சுட்டே கணிச்சிட்ருப்பாங்க, தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதை தவிர்ப்பதற்காக சொன்னேன். அடுத்து இப்போ ஒரு 7ல் நின்ற கிரகம் இல்லை 7ஆம் அதிபதி சார்ந்த அவங்களோட மனைவி அப்படி சொல்லுவோம், எந்த திசையிலிருந்து வராங்க, 7ஆம் அதிபதி எந்த கிரகத்தை குறிக்குது, எந்த ஒவ்வொரு வீட்டுக்குன்னு ஒரு திசை இருக்குது இல்லையா, அதை வச்சு எந்த திசையிலிருந்து வருவாங்கன்னு சொல்லலாம். 7ஆம் அதிபதியோட புதன் சம்மந்தப்படுது இல்லை பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதியோ 9ஆம் அதிபதியோ 11ஆம் அதிபதியோ சம்மந்தப்படும் பொழுது பார்த்திங்கன்னா அவங்க படித்த மனைவி இல்லை படித்த கணவராக இருப்பாங்க. அது வேலைக்கு போகும்போது 7ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா 10 தொடர்பு ஏற்படுது இல்லை 7லே சம்மந்தப்படுதுன்னா பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டு இருப்பாங்க. இப்போ உங்கள் ஜாதகத்திலிருந்தே பாருங்களேன், உங்கள் வரப்போன கணவர் எப்படி இருப்பார், உள்நாட்டில் வெளிநாட்டில் உங்கள் ஜாதகத்திலிருந்தே பார்க்குறது ஈஸி தான். உங்களோட 12ஆம் அதிபதியோட தன்மை அவங்க ராகு கேது சந்திரன் இது மாதிரிலாம் சம்மந்தப்பட்டால் உள்நாட்டோட வெளிநாட்டிலேருந்து வருவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அவங்க வேலை செய்யக்கூடிய அம்சம் அங்கே இருக்கும். அப்புறம் 7ஆம் இடமும் சப்போர்ட்டுக்கு பார்த்துக்குவோம். இந்த மாதிரி என்ன இதில் இருப்பாங்க. இப்போ இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி ஆண் பெண் 2 விதத்துக்கும் சுக்கிரன் சம்மந்தப்பட்டோம். அப்போ பார்த்திங்கன்னா அழகாக இருப்பாங்க. குரு சம்மந்தப்பட்டோம், நல்ல அம்சமாக இருப்பாங்க, நல்ல குணநிலைமை பொருந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இதே புதன் சம்மந்தப்படும் பொழுது நல்ல அறிவுத்தன்மையும் இருக்கும், படித்தும் இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் கிரகங்கள் சார்ந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரியும் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்து எப்போவுமே ஜாதகத்தை கொடுக்கும்போது ஜாதக கட்டம் கூட நவாம்சம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த், டைம் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த் இது இருக்கட்டும், இது கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். அதில் AM PM அதையும் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிடுங்க. இல்லை முக்கியமாக ஒரு சில ஜாதகங்கள் வெளிநாட்டில் பிறந்திருப்பாங்க, இதை ரொம்ப கவனிச்சுக்கோங்க. வெளிநாட்டில் பிறந்திருக்காங்க அப்படின்னா அந்த ஜாதகத்தில் எந்த நாட்டிலையோ எந்த ஊரில் பிறந்திருக்காங்களோ அந்த இடத்துலையே அந்த இடத்த குறிப்பிட்டு தான் ஜாதகம் கணிக்கணும். இப்போ நிறைய பேர் US பிறந்திருக்காங்க, குழந்தைகள் இப்போ இருக்கிறவங்கள வெளிநாட்டில் போய் குழந்தை பிறந்திருக்கு, US லண்டனில் பிறக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ அங்கே நைட்டு பிறந்திருப்பாங்கன்னா அது இந்தியன் டைம் படி கன்வெர்ட் பண்ணி ஜாதகம் கணிக்கிறீங்க. அது தவறான அணுகுமுறை, அப்படி பண்ணாதீங்க, அது ரொம்ப தப்பு. என்னோடய முன்னாடி வீடியோவில் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அப்படி பண்ணக்கூடாது. சரி, ஃபஸ்ட்டு அப்போ எந்த ஊரில் பிறந்தாங்களோ அந்த ஊர் ஜாதகமே கணிக்கணும். ஜாதகம் பஞ்சாங்கம் 2ம் ஒரே பஞ்சாங்கம் முறையில் கணிச்சிருக்கணும். வாக்கியம்னா வாக்கியம், திருக்கணிதம்னா திருக்கணிதம், அதே பஞ்சாங்க முறையில் போயிடணும். ஆல்ரெடி சொல்லியிருந்தா கூட நிறைய வீடியோவிலும் சொல்லியிருக்கேன், இதை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 ஜாதகம் பொருத்தும் பொழுது மன பொருத்தம் இருக்கா, அதாவது லக்னம் சார்ந்த தன்மையும் பார்ப்போம். 2ஆம் இடத்தை நம்ம கண்டிப்பாக கவனிக்கும். 2ஆம் இடங்கிறது குடும்பத்தை குறிக்கும். அந்த குடும்பம் சார்ந்த சூழ்நிலை எப்படி அணுக போகிறாங்க. அடுத்தது குடும்பத்தில் பார்த்திங்கன்னா திருமணமானப்புறம் கூட்டு குடும்பமாக தனி குடும்பமாக அப்படின்னு அந்த காலத்தில் நிறைய பேர் கேட்பாங்க. இந்த காலத்தில் பொதுவாக கேட்குறது கம்மியாயிடுச்சு. பொதுவாகவே அவங்க தொழில் சார்ந்து வெளியூரில் இருக்கிறனால இந்த கேள்விகள் இப்போ வரதில்லை. அப்போ அந்த மாதிரியும் பார்க்கலாம். அப்போ இப்போ 7ஆம் இடம் என்ன தன்மையை குறிக்குதோ அது சார்ந்த பரிகாரம் பண்ணிவிட்டு அதை கன்டினியூ பண்ணலாம். பொதுவாக சுயம்பர பார்வதி அப்படிங்கிற மந்திரம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், நீங்கள் அது கூட கன்டினியூ பண்ணுங்கள். இதெல்லாம் ஜோதிடத்தில் அடிப்படை நிலைமையில் பார்க்குறோம். சரி, இப்போ இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா சொந்தத்திலையா இல்லை லவ் மேரேஜா. முதல்ல எனக்கு எப்படி ஜாதகம் வந்துட்டு இருந்தது, ஒரு 10-15 வருஷம் முன்னாடி வரைக்கும் எப்படி வந்ததுன்னா அம்மா வழி சொந்தமாக அப்பா வழி சொந்தமாக இப்படி தான் ஜாதகம் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ காதல் திருமணமாக இதான்னு இப்போ அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ 5ஆம் இடம் சார்ந்து 7-5 தொடர்பு வரும் பொழுது காதல் திருமணம் உடனே சொல்லிடக்கூடாது, தாய்மாமன் பொண்ணாக கூட இருந்துடலாம். அடுத்தது சுக்கிரனும் சம்மந்தப்பட்டிருக்கா அப்படின்னு பார்க்கணும், அதை ஆணுக்கு சொல்கிறேன். இதே பெண்ணாக இருந்தால் செவ்வாயும் சம்மந்தப்படுதா, அப்போ தான் 7ஆம் இடமா காதல் திருமணமா அப்படின்னு. இப்போ நிறையா பேர்த்துக்கு தோஷமுள்ள ஜாதகங்கள்லாம் பரிகாரம் எப்படி போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில சொந்த ஜாதியில் கலஸ்தரம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்லுவோம்னா அதுவே ஒரு பரிகாரமாயிரும். ஒரு தோஷம் இருக்குது, அவங்க 7ஆம் இடம் ஒரு தோஷம் பெற்றிருக்கு, பாதகாதிபதி சம்மந்தப்பட்டிருக்கு இப்படிலாம் வருது அப்படின்னா, இல்லை சுக்கிரன் பாதகத்தில் இருக்குது அப்படின்னா, அப்போ ஏதோ ஒரு சிறு மாற்றம் ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கணும் அப்படின்னு தெளிவாக காட்டுது. அப்போ அந்த அந்த அம்சத்துக்கு நாங்களே பரிகாரமாக என்ன சொல்லுவோம்னா, சேம் கம்யூனிட்டியாக இருந்தால் கூட உட்பிரிவு ஏதாவது மாறி இருக்கான்னு பாருங்கள், இல்லை வேறு கம்யூனிட்டி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். இது ஏன்னா இதை பரிகாரம் நம்ம பண்ணி சொன்னால் கூட இதுவே ஒரு பரிகாரம் வாழ்க்கை முறையில் பரிகாரம் பண்ணி முழுமையாக நிவர்த்தி ஆகாத சூழ்நிலையில் இந்த ஒரு பரிகாரம் இதுவும் சொல்லுவோம். அப்போ இதுவே ஒரு பரிகாரமாக நடந்துடும். அப்புறம் செவ்வாய் தோஷத்துக்கு என்ன தான் பரிகாரம் பண்ணாலும் ஒரு பிளட் டொனேஷன் மாதிரி ஒரு பரிகாரம் சொல்லுவோம். பிளட் டொனேஷன் மாதிரி பண்ணுங்கள், அதோட தன்மையும் பார்ப்போம். அப்போ இந்த மாதிரி பரிகாரமும் திருமணத்துக்கு சூட் ஆகும். சரி, இப்போ ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆரம்ப காலகட்டத்தில் இந்த கேள்விகள் வந்தது. படிக்கும்போதே திருமணமாக, இல்லை வேலைக்கு போகும்போது திருமணமாக, இல்லை திருமணத்துக்கு அப்புறம் வேலையா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அதுவும் ஜாதகத்தில் அம்சம் இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா நானே பார்த்துருக்கேன், வேலைக்கு போயிட்டுருப்பாங்க, உடனே திருமணம் செட் ஆகி அப்படியே கன்டினியூ பண்ணி போயிடுவாங்க. ஒரு சிலர் திருமணம் ஆனதுக்கு ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கூட கவர்மெண்ட் ஜாப் வாங்கின ஜாதகம்லாம் இருக்குது. அப்போ கன்டினியூ லைஃப்பை நெக்ஸ்ட்டு பார்ட்டு கன்டினியூ பண்ணுறதுக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் கன்டினியூ பண்ணக்கூடிய அம்சம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ திருமண பொருத்தத்துக்கு அடிப்படை விஷயங்கள் ஒரு ஒரு ரெண்டு பாயிண்ட்டை நான் சொல்லிடுறேன். அது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது ஒரு உண்மையாகவே பயனுள்ளதாக இருக்கும். நிறைய பேர்த்துக்கு தெரியப்படுத்துங்க. ஆல்ரெடி நம்ம சொன்ன ஒரு பாயிண்ட்டு தான், இரண்டு ஜாதக முறைகளும் ஒரே கணித முறையில் கணிக்கணும். அது ரொம்ப முக்கியம். இப்போ வாக்கியமாக பஞ்சாங்கமாக அப்படின்னா நீங்கள் அது எது வேணால் ஃபார்வர்டாக எடுத்துகிட்டு போங்க. ஆனால் ஆண் ஜாதகம் வாக்கியமாக இருந்தால் பெண் ஜாதகம் வாக்கியமாக இருக்கணும், இல்லை பெண் ஜாதகம் என்னவோ அதே இரண்டு ஜாதகம் ஒரே கணித முறையில் கணிக்கணுங்கிறது அடிப்படை விதி. சரி, அதற்கு அடுத்து அவங்க ஒருத்தங்கிட்ட வாங்கும் பொழுது முழு டீட்டெயிலும் வாங்கிடுங்க. டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ், இதில் ஏஎம்பிஎம் எந்த ஊரில் வெளிநாட்டில் பிறந்தாங்கன்னா முக்கியமாக கேட்க வேண்டியது டே லைட் சேவிங் இருக்கா. அது முக்கியமாக யூஎஸ், இங்கிலாண்டு, அதாவது யூரோப் சம்மந்தப்பட்ட இருந்தாலோ இல்லை ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும் மணிக்கும் இந்த மாதிரி இருந்தால் அந்த இடத்துல நீங்கள் கேட்க வேண்டியது டே லைட் சேவிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ வெயில் காலத்தில் 5 மணி இருக்குன்னா குளிர் காலத்தில் அது 4 மணியாக கூட கன்வெர்ட் ஆகும், இல்லை 1 மணி நேரம் ஜாஸ்தியாக போகும். இந்த மாதிரி நாட்டுக்கு தகுந்த மாதிரி முன்ன பின்னா 1 மணி நேரம் மாறக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அப்போ லக்ன அமைப்புகள் ஒரே கணித முறையில் போடும்போது தவறுகள் ஏற்பட்டுரும். வெளிநாட்டில் இருக்காங்க, வெளிநாட்டில் பிறந்திருக்காங்கன்னா இதை ரொம்ப கவனிச்சுக்காங்க. இது ஒரு முக்கியமான தகவல். அதற்கு அடுத்து திருமண பொருத்தம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அடிப்படையான நட்சத்திர பொருத்தம் பார்ப்போம். 10 பொருத்தம், நான் 11 பார்ப்பேன். 11 நாடி பொருத்தம் சேர்ந்து பார்க்குறத 11 பொருத்தம் பார்ப்பேன். சரி, 11 பொருத்தம் மட்டும் போதுமானு கேட்டால் அது ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி ஒரு என்ட்ரி பாயிண்ட். அதை வச்சுக்கிட்டு அடுத்தது நம்ம ஃபர்தராக பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அடுத்து கிரக பொருத்தம் இருக்கா. இந்த ஆண் ஜாதகத்தோட கிரக பொருத்தம், பெண் ஜாதகத்தோட கிரக பொருத்தம், கிரக ரீதியான பொருத்தங்கள் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். 7ஆம் இடம் அடிப்படை எப்படி இருக்குது, 2ஆம் அதிபதி அடிப்படை எப்படி இருக்குது, 12ஆம் அதிபதி எப்படி இருக்குது, 12னா தாம்பத்தியம் அது சார்ந்த சுகங்கள் எல்லாம் எப்படி இருக்குது, 2 பேர்த்துக்கும் வசியங்கள் இருக்கா அப்படிங்கிற விஷயத்த நாம் பார்க்கணும். சரி, அடுத்தது ராகுக்கு எது சம்மந்தப்பட்ட தோஷங்கள் எதாவது இருக்கா, இப்போ ஆணுக்கு இருக்கா பெண்ணுக்கு இருக்கா அப்படிங்கிறத அதையும் அடிப்படையாக பார்க்கணும். ஆணுக்கு எப்படி இருந்தால் அதோட வலுநிலைமை என்ன, பெண்ணுக்கு இருந்தால் அதோட வலுத்தன்மை எப்படி அப்படிங்கிறத பார்த்துக்குவோம். அதற்கடுத்து செவ்வாய் ரீதியான தோஷங்கள் இருக்கா. செவ்வாய் என்பது அது பரிகார செவ்வாயா இல்லை நார்மலான செவ்வாயா அதுவும் பார்க்கணும். அதுக்கப்புறம் கூட்டு தசை, தசாபுத்தி சந்திக்குதா அப்படின்னு பார்ப்போம். ஆணோட இதுக்கும் பெண்ணோட இதுக்கும் அந்த மாதிரி இருக்குதுன்னா ஆரம்ப காலகட்டத்திலே வந்துடுதா இல்லை வயதான காலத்தில் வருதா அப்படின்னு அதையும் பார்க்கணும். இது மட்டும் போதுமானு பார்த்தா கூட இன்னும் ஒரு சில விஷயங்கள் பார்த்துக்கிட்டோம்னா சரியான வரணை, அதாவது நம்ம ஜாதகம் கணிக்கும் போது கரெக்டாக இருக்கும். இது ஜோதிடர்கள் பார்ப்பாங்க. அப்படி அவங்கள ஃபோர்ஸ் பண்ணாதுன்னா இன்னும் நிறைய டீட்டெயில் பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ நான் என்னென்ன பார்க்குறேன் அப்படின்னு இதை அடிப்படையாக பார்த்துட்டு இதற்கு அடுத்து நான் என்ன பார்ப்பேன்னா இரண்டோட ஜாதகத்தம் லக்னத்தோட தன்மை, ஆணோட லக்னமும் பெண்ணோட லக்னமும் 6 கெட்டாக இருக்கா, அவங்களோட சந்திரனும் இவங்களோட சந்திரனும் 6 கெட்டாக இருக்கா, இல்லை வசியத்தில் இருக்கா அப்படின்னு பார்ப்பேன். சரி, வசியத்தில் இருக்குது அப்படின்னா அதற்கு அடுத்து நம்ம பார்க்குறது குழந்தை பிறப்பு. குழந்தை பிறப்புங்கிறது கல்யாணமான உடனே குழந்தை வந்துடுமா, சிறிது தாமதமாகுமா, இல்லை ட்ரீட்மெண்ட் தேவைப்படுதா. அப்போ பெண்ணோட 8ஆம் அதிபதியும் அவங்க 7, 8ஓட அம்சமும் சுக்கிரனோட தன்மையும் பார்க்கும் பொழுது அவங்க யூட்ரஸ் சார்ந்த இப்படி இருக்குன்னு அப்படின்னு பார்த்துக்குவோம். அவங்களோட அஞ்சாம் அதிபதியை பார்த்துட்டு குழந்தை பிறப்பை இப்படி இருக்குது. இதே ஒரு ஆண் ஜாதகத்தில் மூணாம் இடம் அப்படிங்கிறது அவங்களோட வீரியஸ்தானத்தை தைரியஸ்தானத்தை குறிக்கும். அவங்களோட 7, 3 அந்த அம்சத்தை பார்த்துட்டு சுக்கரன் அப்படிங்கிறது சுக்கிலத்தோட தன்மையும் புதன் என்பது விரைப்புத்தன்மையும் என்னடா அப்படி அது ஒரு விஷயங்களாக இருக்குது, இதையும் சப்போர்ட்டுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இன்னும் அடிப்படை விஷயங்கள் நிறையா இருக்குது. அதனால் சரி, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. கிளைனக்காலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு உண்டான பிளானட் இதையும் கொஞ்சம் பார்க்கணும். இதையும் பார்த்துட்டு அப்புறம்தான் பொறுத்த நம்ம பலன்ஸ் டைரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு போவோம். அப்புறம் திருமணம் பண்ண உடனே ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நல்ல யோக காலமாகும். ஆண் பெண் திருமணம் பண்ணுவாங்க. பண்ணதுக்கப்புறமே அவங்க குழந்தை பிறப்பு பிஸ்னஸ்ஸு இல்லை பொருளாதாரம், வீடு வாங்கிறது, இடம் அமையிறது, அப்படியே படிப்படியாக உயர்ந்து போகக்கூடிய ஜாதகம் எத்தனையோ இருக்குது. அப்போ அந்த மாதிரி யோகங்கள் இருக்கா? அந்த இடம் வாங்கினா உள்ளூரில், அதாவது ஆண் வீட்டில் வாங்குவாங்களா இல்லை பெண் அவங்க பிறந்த ஊரில் வாங்குவாங்களா, இதையும் பார்க்கலாம். சரி, அதற்கு அடுத்து நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு ஆணோட ஜாதகத்தில் 7ஆம் இடம், ஆண் பெண் இதுன்னு வச்சுக்கோங்க, 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டு இருந்தால் அவங்கள பார்க்கக்கூடிய பார்ட்னரோட லக்னம் வலுத்திருக்கணும். இது ஒரு ரூல். ஆண் ஜாதகத்தில், குறிப்பாக ஆண் ஜாதகத்தில் 7ஆம் இடம் கெட்டிருக்குன்னா பெண் ஜாதகத்தில் லக்னம் வலுத்திருக்கணும். ஏன் சொல்ல, அங்கேயும் கெட்டிருந்தால் பொருத்தக்கூடாது, அங்கே வலுவை பெற்றிருக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இதே பெண் ஜாதகத்தில் 7ஆம் இடம் வலுத்திருக்கு இல்லை தவறாக, அதாவது பாதிக்கப்பட்டிருக்குன்னா ஆண் ஜாதகத்தில் லக்னம் வலுத்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை தன்மை அதுவும் பார்க்கணும். அதுக்கப்புறம் ஒரு சில நட்சத்திரத்தை பொருத்தும் பொழுது, நட்சத்திரம் பொறுத்தனா தோஷ நிவர்த்தி நட்சத்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒரு குறிப்பாக உங்களுக்கு சொல்கிறேனே, மிருகசீரிஷம், அப்புறம் மகம், சுவாதி, அனுஷம், இந்த மாதிரி நட்சத்திரங்களை பார்க்கும் பொழுது நமக்கு அது பார்ட்னரோட ஜாதகத்தில் கொஞ்சம் குறைபாடாக இருந்தால் கூட மற்ற பிளான் முக்கியமான அம்சங்கள் மட்டும் இருந்தால் நாங்கள் அவர்கிட்ட பொருத்துவோம். ஏன்னா இந்த இதெல்லாம் ஒரு பல தோஷங்கள் தான் நிவர்த்தி பண்ணக்கூடிய தன்மை இருக்கிற நட்சத்திரமாக வரும். அதுவும் ஒரு அடிப்படையாக தெரிஞ்சுக்காங்க. சரி, இந்த மாதிரி பொருத்தி ஃபர்தராக கன்டினியூ பண்ணி கொண்டு போகலாம். அப்போ பரிகாரம் தேவைப்பட்டால் பரிகாரம் பண்ணிட்டு போகலாம். பரிகாரம் பண்ணி வாழ்க்கை நல்ல முறையாக கண்டிப்பாக போகும். அந்த மாதிரி அம்சங்களை ஜாதகத்தில் நல்லா கணிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. இப்போ இன்னொரு விஷயங்கள் கேட்டுக்கிட்ட சொல்லிடுறேனே, இப்போ பொருளாதாரம் ஆண் பெண், அதாவது ஒரு ஆண் அடிக்கடி கேட்கக்கூடியது வேலைக்கு போகிற மனைவியா இல்லை சொத்துபத்தோடு வருமா? அப்போ அவங்களோட 2ஆம் அதிபதி பார்ப்போம். அவங்களோட 6ஆம் அதிபதி தன்மையை பார்த்துட்டு அவங்க வேலைக்கு போகிற மனைவியா இல்லை சொத்து சீர்சனம் கொண்டு வருவாங்களா அப்படிங்கிற விஷயத்தையும் கொண்டு வந்துடலாம். அப்போது ஒரு ஜாதகம் அதுவே பார்த்திங்கன்னா ஒரு நிறைய விஷயத்த உங்களுக்கு பின் பாயிண்ட்டாக சொல்லிட்டு வருது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் இது சார்ந்த தகவல்கள் ஏதாவது கேள்விகள் இருந்தால் அந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் ஏதாவது கூட உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். வீடியோட லென்த்து ரொம்ப போயிடக்கூடாதுன்னு சொல்லி நான் சீக்கிரம் இதோட முடிச்சுக்கிறேன். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.